1398 மங்கோலிய பரம்பரையில் வந்த தைமூர் என்கிற அரசன் மத்திய ஆசியாவிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தான். டெல்லியை கைப்பற்றுவதற்காக தைமூர் லங்கின் 90,000 வீரர்கள் சமர்கண்டில் அணி திரண்டபோது ஒரே இடத்தில் இத்தனை பேர் திரண்டதால் நகரம் முழுவதும் புழுதி பரவியது. சமர்கண்டின் தென்கிழக்கே சுமார் 1000 மைல் தொலைவில் டெல்லி இருந்தது. அப்போது டெல்லியின் நிலையும் சரியாக இருக்கவில்லை. 1338 ஃபெரோஸ்ஷா துக்ளக்கின் மரணத்திற்கு பிறகு இந்தியா வங்காளம், காஷ்மீர் மற்றும் தக்காணம் என பிரிந்து கிடந்தது. சமர்கண்டிலிருந்து கிளம்பிய உடனேயே தைமூருக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டது. 90,000 வீரர்களையும் 2 மடங்கு குதிரைகளையும் இந்து குஷ் மலைகளை தாண்டி எப்படி அழைத்துச் செல்வது என்பதே அது. ஜஸ்டின் மரோசி தனது டேமர்லேன் ஸ்வாட் ஆஃப் இஸ்லாம் கான்குவரர் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் தைமூரின் படை மாறுபட்ட வானிலை கொண்ட பல்வேறு பகுதிகளை கடக்க வேண்டியிருந்தது என்று எழுதுகிறார். சமர்கண்டிற்கும் டெல்லிக்கும் இடையே பனிப்படர்ந்த மலைகள், சுட்டெரிக்கும் பாலைவனங்கள் மற்றும் தரிசு நிலங்கள் நிறைந்த பரந்த நிலப்பரப்பு இருந்தது. அங்கு வீரர்கள் சாப்பிடுவதற்கு ஒரு பிடி தானியத்தை கூட விளைவிக்க முடியாது. தைமூரின் வீரர்களுக்கு தேவையான பொருட்கள் சுமார் 1.5 லட்சம் குதிரைகளின் முதுகில் கொண்டு செல்லப்பட்டன. தைமூரின் வீரர்கள் பல பெரிய போர்களில் பங்கேற்றவர்கள்தான். ஆனால் இந்த சூழல் பற்றிய முன்னனுபவம் அவர்களுக்கு இல்லை. சாலை மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. பல குதிரைகள் வழுக்கி விழுந்து மாண்டன. பல போர்களில் வெற்றி பெற்றுள்ள தைமூர் குதிரையின் முதுகிலிருந்து இறங்கி சாதாரண சிப்பாய் போல் நடக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. ஆகஸ்ட் மாதத்திற்குள் தைமூரின் படை காபூலை அடைந்தது. தைமூர் அக்டோபரில் சட்லஜ் ஆற்றை அடைந்தார். அங்கு சாரங் கான் அவரது வழியை மறித்தார். ஆனால் தைமூர் அவரை வென்றார். தைமூர் டெல்லியை அடைவதற்கு முன்பு வழியில் சுமார் 1 லட்சம் ஹிந்துக்களை சிறைபிடித்தார். டெல்லிக்கு அருகே லோனியில் தனது முகாமை அமைத்து யமுனை ஆற்றின் அருகே ஒரு குன்று மீது நின்று நிலைமையை ஆய்வு செய்தார். அதற்குள் பரஸ்பர சண்டையால் டெல்லியின் பலம் வெகுவாக குறைந்திருந்தது. ஆயினும் அதன் எல்லைச் சுவருக்குள் தைமூரின் படையை எதிர்கொள்ள 10,000 குதிரை வீரர்கள், 25 முதல் 40,000 வீரர்கள் மற்றும் 120 யானைகள் தயாராக இருந்தன. 700 வீரர்கள் கொண்ட தைமூரின் முன்னரங்கப் படையை மல்லுகானின் படைகள் தாக்கிய போது தைமூருக்கும் டெல்லி வீரர்களுக்கும் இடையே முதல் மோதல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் டெல்லி சுல்தான் முகமது ஷாவால் ஆளப்பட்டது. ஆனால் உண்மையான நிர்வாகம் மல்லுகானின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது என்று ஜஸ்டின் மரோசி எழுதுகிறார். மல்லுகானின் வீரர்கள் தன்னை தாக்கினால் உடன் வரும் 1 லட்சம் ஹிந்து கைதிகள் மல்லுகானை ஊக்குவித்து அவருக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று தைமூர் அஞ்சினார். தனது படைக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த கைதிகள் கிளர்ச்சி செய்யக்கூடும் என்ற பயத்தில் தைமூர் அந்த கைதிகளை அதே இடத்தில் கொல்லுமாறு உத்தரவிட்டார். இந்த கைதிகளை தங்கள் கைகளால் கொல்லுமாறு தன்னுடன் வந்த மதகுருமார்களுக்கும் தைமூர் உத்தரவு பிறப்பித்தார் என்று ஜஸ்டின் மரோசி எழுதுகிறார். மனித குல வரலாற்றில் இதுபோன்ற கொடுமைக்கு வேறு எந்த உதாரணமும் இல்லை என்று சர் டேவிட் பிரைஸ் மெமரிஸ் ஆஃப் பிரின்சிபல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மொஹமதியன் ஹிஸ்டரி என்ற தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். அந்த நேரத்தில் மற்றொரு கவலையும் தைமூரை ஆட்டி படைத்தது. அவர் தனது சுயசரிதையான முல்ஃபிசத் திமூரியில் என் மிகப்பெரிய கவலை வலிமை மிக்க இந்திய யானைகள். சமர்கண்டில் அவற்றை பற்றிய கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். முதல் மோதலில் அவற்றின் திறனை நாங்கள் பார்த்தோம். அவற்றுக்கு 4 பக்கமும் இரும்பு கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. யானைகளின் மேல் தீப்பந்தங்களை வீசுபவர்கள், வில்லாளர்கள் மற்றும் யானை பாகன் அமர்ந்திருப்பார்கள். யானையின் தந்தங்களில் விஷம் தடவப்பட்டிருப்பதாக வதந்தி பரவியது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய யானைகளை சமாளிக்க ஒரு துல்லியமான திட்டம் தேவையாக இருந்தது. தங்களுக்கு முன்னால் ஒரு ஆழமான குழி தோண்ட தைமூர் தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் ஒட்டகங்களின் முதுகில் மரத்தையும் காய்ந்த புல்லையும் ஏற்றி அவற்றையும் ஒன்றாக கட்டினர். யானை பாகர்களை முதலில் குறிவைத்து தாக்குமாறு வில் வீரர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. 1398 டிசம்பர் 17 தேதி மல்லுகான் மற்றும் சுல்தான் மெஹ்மூதின் படை தைமூரின் படையுடன் போரிட டெல்லி வாயிலுக்கு வெளியே வந்தது. அவர்கள் யானைகளை நடுவில் வைத்தனர். ஆயுதம் ஏந்திய வீரர்கள் அவற்றின் மீது அமர்ந்திருந்தனர். தைமூர் ஒரு உயரமான மேட்டின் மீது நின்று கொண்டிருந்ததால் சண்டையின் முழு காட்சியையும் அவரால் பார்க்க முடிந்தது.
போர் தொடங்கிய சிறிது நேரத்தில் யானைகளால் தனது வீரர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டிருப்பதை தைமூர் கண்டார். திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்தது. காய்ந்த புல்லையும் மரக்கட்டைகளையும் சுமந்து நின்ற ஒட்டகங்களை முன்பக்கம் கொண்டு செல்லுமாறு தைமூர் தனது வீரர்களை கேட்டுக்கொண்டார். யானைகள் எதிரே வந்தவுடன் ஒட்டகங்களின் முதுகில் வைத்திருந்த காய்ந்த புல் மற்றும் மரங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. திடீரென முதுகில் எரியும் நெருப்புடன் யானைகளின் முன்னால் ஒட்டகங்கள் வந்தன. யானைகள் பயந்து தன் வீரர்களை நோக்கி திரும்பி அவர்களை நசுக்கத் தொடங்கின. இதன் காரணமாக மல்லுக்கானின் வீரர்களுக்கு இடையே குழப்பம் ஏற்பட்டது என்று ஜஸ்டின் மரோசி எழுதுகிறார். மரங்களிலிருந்து உதிரும் தேங்காய்கள் போல் இந்திய வீரர்களின் தலைகள் போர்க்களத்தில் குவியத் தொடங்கின என்று வரலாற்றாசிரியர் குவான் தாமீர் ஹபீப் அல்சியார் என்ற தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். குர்ரா கானுக்கு போரின் தலைமை பொறுப்பை வழங்கிய தைமூர் தானும் போரில் குதித்தார். நான் ஒரு கையில் வாளையும் மறுகையில் கோடரியையும் எடுத்துக்கொண்டேன். இடது மற்றும் வலதுபுறத்தில் வாள் மற்றும் கோடரியை சுழற்றியவாறு நான் நடந்து கொண்டிருந்தேன். இரண்டு முறை நான் யானைகளின் தும்பிக்கையை வெட்டி சாய்த்தேன். அம்பாரியில் அமர்ந்திருந்த வீரர்கள் கீழே விழுந்தனர் என்று தைமூர் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தைமூர் மீண்டும் குதிரையில் ஏறிக்கொண்டார். ஒரு காலியான இடத்தை அடைந்தபோது குதிரையின் கடிவாளம் அவரது கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தார். நான் திடுக்கிட்டு தீப்பந்த வெளிச்சத்தில் என் கையை பார்த்தேன். என் சொந்த இரத்தத்தால் என் கை நனைந்திருந்தது. என் உடைகள் இரத்தத்தில் நனைந்திருந்தன. இரத்த ஆற்றிலிருந்து வெளியே வந்ததைப் போல உணர்ந்தேன். நான் என் உடலை கூர்ந்து கவனித்தபோது எனது இரண்டு மணிக்கட்டுகளிலும் காயம் இருப்பதையும் எனது இரண்டு கால்களில் காயங்கள் இருப்பதையும் கண்டேன் என்று தைமூர் தனது சுயசரிதையில் எழுதியுள்ளார். ஆனால் அதற்குள் தைமூரின் வீரர்கள் டெல்லிக்குள் நுழைந்துவிட்டனர். மறுநாள் தைமூர் ஒரு வெற்றியாளராக டெல்லிக்குள் நுழைந்தார். கூடாரம் அமைத்து அவசர அவசரமாக தைமூரின் அரசவை கூட்டப்பட்டது. சுல்தான் மெஹமுதீன் அரசவையைச் சேர்ந்தவர்களும் டெல்லியின் உயரடுக்கு மக்களும் அவரிடம் அழைத்துச் செல்லப்பட்டனர். டெல்லியின் முழு கட்டுப்பாடும் தைமூர் லங்கிடம் வந்துவிட்டதன் அடையாளமாக இது இருந்தது. படையெடுப்பாளரின் தயவில் தங்கள் மக்களை விட்டுவிட்டு டெல்லி சுல்தான் மெஹமுத் மற்றும் மல்லுக்கான் ஆகியோர் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மீதமுள்ள சுமார் 100 யானைகள் ஒவ்வொன்றாக தைமூரின் முன்னால் கொண்டுவரப்பட்டன. அவை மண்டியிட்டு தும்பிக்கையை உயர்த்தி டெல்லியின் புதிய ஆட்சியாளரான தைமூருக்கு வணக்கம் செலுத்தின என்று ஜஸ்டின் மரோசி எழுதுகிறார். போர் முடிந்த பிறகு தைமூர் டெல்லியை எதற்காக தாக்கினாரோ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினார். டெல்லியின் கருவூலம் எவ்வளவு பெரியது, இங்கிருந்து எதை எடுத்துச் செல்ல முடியும் என்று திட்டமிடத் தொடங்கினார். அவருடைய வீரர்கள் வீடு வீடாகச் சென்று எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது தைமூரின் வீரர்களுக்கும் டெல்லி மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. முகமது காசிம் ஃபெரிஷ்டா தனது ஹிஸ்டரி ஆஃப் தி ரைஸ் ஆஃப் மொஹமதியன் பவர் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் தங்கள் வீட்டு பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதையும் சொத்துக்கள் சூறையாடப்படுவதையும் ஹிந்துக்கள் கண்டனர். அவர்கள் தங்கள் வீட்டின் கதவுகளை மூடிக்கொண்டு வீட்டிற்கு தீ வைத்து கொண்டனர். இது மட்டுமல்ல, தங்கள் மனைவி மக்களை கொன்றுவிட்டு தைமூரின் வீரர்களை எதிர்த்தனர். டெல்லியின் தெருக்களில் சடலங்கள் குவிக்கப்பட்டன. தைமூரின் முழு படையும் டெல்லிக்குள் வந்தது. சிறிது நேரத்தில் டெல்லி மக்கள் ஆயுதங்களை கைவிட்டனர் என்று எழுதியுள்ளார். மங்கோலியர்கள் டெல்லிவாசிகளை பழைய டெல்லிக்கு விரட்டி அடித்தனர். அங்கு அவர்கள் ஒரு மசூதி வளாகத்தில் தஞ்சம் புகுந்தனர். தைமூரின் 500 வீரர்களும் இரண்டு பிரபுக்களும் மசூதியை தாக்கி அங்கு தஞ்சம் புகுந்த ஒவ்வொருவரையும் கொன்றனர். துண்டிக்கப்பட்ட தலைகளையும் துண்டிக்கப்பட்ட உடல்களையும் கொண்டு ஒரு கோபுரத்தை உருவாக்கினர். கழுகுகளுக்கும் காகங்களுக்கும் உணவாக அதை விட்டு சென்றனர். இந்த படுகொலைகள் 3 நாட்கள் தொடர்ந்தன என்று ஜஸ்டின் மரோசி குறிப்பிட்டுள்ளார். கியாத் ஆதின் அலி தனது டைரி ஆஃப் தைமூர்ஸ் கேம்பெயின் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் அக்கால நிகழ்வுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். ஆட்டுக்கூட்டத்தை தாக்கும் பசியுள்ள ஓநாய்களின் கூட்டம் போல டெல்லிவாசிகளை தைமூரின் வீரர்கள் தாக்கினர் என்று அவர் எழுதுகிறார். முகாமில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தைமூர் லங்கிற்கு டெல்லியில் நடக்கும் படுகொலைகள் பற்றி எதுவும் தெரியாது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தைமூரின் படை கட்டுப்பாட்டுக்கு பெயர் பெற்றது. மேலிடத்தின் உத்தரவு இல்லாமல் இதுபோன்ற கொள்ளை மற்றும் படுகொலைகள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. கொள்ளையடிக்க தைமூரின் உத்தரவு இருந்ததோ இல்லையோ, தைமூரின் வீரர்கள் டெல்லியின் செழிப்பை கண்டு திகைத்தனர்.
நாலாபுறமும் தங்கம் வெள்ளி நகைகள் முத்துக்கள் விலையுயர்ந்த இரத்தினக்கற்கள் நாணயங்கள் மற்றும் விலையுயர்ந்த ஆடைகள் இருந்தன என்று யாஸ்டி கூறுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக தைமூரின் வீரர்கள் டெல்லியின் சாமானிய குடிமக்களை தங்கள் விருப்பப்படி வேலை செய்ய வைத்தனர். தைமூர் 2 வாரங்கள் மட்டுமே டெல்லியில் தங்கியிருந்தார். இதற்கிடையில் அவர் உள்ளூர் இளவரசர்களின் சரணடைதலையும் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார். ராஜ்யங்களை வெற்றி கொள்வதில் மட்டுமே அவர் ஆர்வமாக இருந்தார். டெல்லியில் கொள்ளையடித்த பொக்கிஷத்துடன் தைமூரின் படை தங்கள் நாட்டிற்கு திரும்பத் தொடங்கியது. ஒரு நாளைக்கு 4 மைல்கள் வரை மட்டுமே பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பொருட்களை வைத்திருந்தனர். திரும்பிச் செல்லும்போது கூட தைமூர் வழியில் சுமார் 20 சிறிய போர்களில் ஈடுபட்டார். வாய்ப்பு கிடைத்த இடமெல்லாம் மேலும் கொள்ளையடிக்கப்பட்டது. தைமூர் காஷ்மீரை அடைந்தபோது அவரது கையில் ஒரு கொப்புளம் தோன்றியது. அவர் காபூலை கடந்தபோது அவரது கைகள் மற்றும் கால்களில் கொப்புளங்கள் வந்தன. குதிரையின் முதுகில் உட்காரக்கூட முடியாத அளவுக்கு அவரது உடல்நிலை மோசமானது. அவர் ஒரு குதிரை குட்டியின் முதுகில் அமர்ந்து இந்துகுஷ் மலைகளில் பயணம் செய்தார். ஓர் ஆற்றை 48 முறை கடக்க வேண்டிய அளவுக்கு சுற்றி வளைந்த பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. சமர்கண்டிற்குள் நுழைவதற்கு முன் தைமூர் தனது தந்தையின் கல்லறையில் தலைவணங்கினார். மறுபுறம் சமர்கண்டிலிருந்து 1000 மைல் தொலைவில் இருந்த டெல்லி சிதிலமடைந்த நகரமாக மாறியது. பல தலைமுறை இந்திய சுல்தான்கள் குவித்த அளவிட முடியாத செல்வம் சில நாட்களிலேயே கைவிட்டு போனது. டெல்லி முற்றிலுமாக அழியும் நிலைக்கு வந்தது. அங்கு உயிர் பிழைத்த மக்கள் பட்டினியால் சாக ஆரம்பித்தனர். இந்த நிலையிலிருந்து மீண்டு வர டெல்லிக்கு 100 ஆண்டுகள் ஆனது.